ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுக்கு தந்த எல்லா மிஷினரி ஊழியங்களுக்காக, ஸ்தாபனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதற்காக ஜெபிக்கும்படியான கிருபைகளை ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையின் ஆசீர்வாதத்தை தாங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதம் 27 பாடுவோம். தோத்திரம் பாடியே போற்றிடுவேன். பாடியே போச்சிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே, என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. தோத்திரம் பாடியே போச்சிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பே நித்தம் அன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே, உன்னதமாம் தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே, தேவன்மே உள்ளம் கவரும் அன்பே. தோத்திரம் பாடியே போச்சிடுவேன், தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்திலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த காலை நேரத்திலும் மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் 2 மாநிலம் 2 பணித்தளத்திற்காக நாம் ஜெபிப்போம். முதலாவதாக சிக்கிம் மாநிலம் டிக்சு என்ற பணித்தளத்திற்காக நாம் ஜெபிப்போம். இந்த டிக்சு என்ற பணித்தளத்திலே இருக்கின்ற அருமையான சகோதரி சாராவுக்காக நாம் ஜெபிப்போம். கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சாராவுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம். இரண்டாவதாக இந்த மாநிலத்திலே கொரோனா வியாதியினால் 68 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இருந்தவண்ணமாக தலை தாழ்த்தி கண்களை மூடி இந்த சிக்கிம் மாநிலத்திற்காக நாம் ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, சிக்கிம் மாநிலம் டிக்சு பணித்தளத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட 2 ஜெபக்குறிப்புகளுக்காக உங்களுடைய பாதபடிகளே வருகிறோம். அருமையான சகோதரி சாராவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை ஆண்டவர் தொட்டு பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த சிக்கிம் மாநிலத்திலே 68 பேர் கொரோனா வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருப்பதை அறிவீர். ஆண்டவர் மனமிறங்கி அற்புதமான சுகத்தை விடுதலையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். அடுத்ததாக பஞ்சாப் மாநிலம் நவான் சாகர் என்ற பணித்தளத்திற்காக நாம் ஜெபிப்போம். 2 ஜபக்குறிப்பு அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. சகோதரி ஆசாவிற்கு ஆண்டவர் குழந்தை வாக்கியத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். சகோதரர் சந்தோக் சிங்குக்காக நாம் ஜெபிப்போம். பாதிக்கப்பட்டவருடைய கிட்னி நன்றாக செயல்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாக மன்றாடுவோம். இருந்த இடத்திலே தலை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பஞ்சாப் மாநிலம் நவான் சாகர் பணித்தளத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுக்கப்பட்ட 2 ஜபக்குறிப்புக்காக உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே அருமையான சகோதரி ஆசாவிற்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் மனமிறங்கி ஆண்டவரே குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. சகோதரர் சந்தோக் சிங்கிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட கிட்னியிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிபூர்ணமான சுகத்தை அருமையான சகோதரர் பெற்றுக்கொள்ள உமக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கரம் நம்மை அனுதினமும் வழிநடத்துவதாக.
இன்றைய தினத்தில் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு சந்தோஷம், மகிழ்ச்சி, சந்தோஷம். சங்கீதம் 4:7 நாம் பார்த்தோமானால், சங்கீதம் 4:7, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்பதாக இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போ உலகமும் உலக பொருளும் கொடுக்கும் சந்தோஷத்தை விட மேலான நிலையான மெய்யான சந்தோஷம் எது என்பதனை குறித்து ஒரு சில காரியங்களை நம்முடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக பார்த்தோமானால், நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதால் நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டதால் சந்தோஷம் என்பதாக நாம் பார்க்கலாம். சங்கீதம் 51:8 பார்த்தோமானால், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடையும்படி செய்யும் என்பதாக அங்கே கர்த்தரை நோக்கி தாவீது விண்ணப்பம் செய்கிறார். 12 பார்த்தோமானால், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் என்பதாக ஆண்டவரை நோக்கி அங்கே ஜெபிக்கின்ற அந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். ஒருவேளை நம்ம பார்த்தோமானால், தாவீதுக்கு இல்லாதது அப்படின்னு ஏதாவது உண்டா? அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜா, எல்லா உலக பிரகாரமான காரியங்களும் அவனுக்கு முன்பாக இருக்கின்றது. ஆனால் அதை காட்டிலும் மேலான மெய்யான சந்தோஷத்தையே அவன் தேடுகின்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 103:12 சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார் என்பதாக வசனம் சொல்கிறது. ஆகையினால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறதற்கு நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு சந்தோஷம். அதுதான் பாவம், நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்தார் என்பதே நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்படி தானே? இன்னும் நம்ம பார்த்தோமானால், சகேயு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய சகேயு, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகேயு, பார்த்தோமானால் எவரிடத்திலாவதுன்னு அநியாயமாக நான் பணம் வாங்கியிருந்தேன்னா 4 மடங்கு நான் அதை திருப்ப செலுத்துகிறேன், என்னுடைய ஆஸ்தியின் பாதியை நான் ஏழைக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அவன் சொல்கின்ற காரியத்தை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகையினால் உலகமும் உலக பொருளும் கொடுக்கின்ற சந்தோஷம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனால் இயேசு கிறிஸ்துவால் மன்னிப்புள்ள பிள்ளைகளாக நாம் ஜீவிக்கும் பொழுது அதுவே நமக்கு மெய்யான நிலையான சந்தோஷம். ஆகையினால் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் என்பதாக நாம் பார்க்கணும். 2வதாக நம்ம பார்த்தோமானால், பரலோக ராஜ்யத்தில் பெயர் எழுதப்பட்டதால் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்முடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் பிதாவின் முன்னிலையில், இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில், எல்லா தேவ தூதர்கள் முன்னாடி நம்முடைய பெயர் பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டதால் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், துக்கமுகமாக இருக்க வேண்டாம், கவலையாக இருக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம் என்பதாக நாம் அங்கே பார்க்க போகிறோம். லூக்கா 10:20 சொல்லுகிறது, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிசாசு ஓடுகிறது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, வியாதிகள் நீங்கி போகிறது, அதற்காக நீங்கள் சந்தோஷப்படுவோம்னா அதை காட்டிலும் பரலோகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. இன்னும் நம்ம பார்த்தோமானால், லூக்கா 6:22-23 வசனம் சொல்லுகிறது, மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை நிந்தித்தால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்பதாக வசனம் சொல்லுகிறது. மனுஷகுமாரன் நிமித்தமாக, வேத வார்த்தை நிமித்தமாக, சத்தியத்தின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக நாம் ஜனங்கள் நம்மை நிந்தித்தால், ஜனங்கள் நம்மளை பாடுபடுத்தினால் நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருப்போம். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு என்றால், பரலோகத்தில் நமக்கான பலன் மிகுதியாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்குது என்பதாக அங்கே வசனம் சொல்கின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னும் நம்ம பார்த்தோமானால், 1 பேதுரு 2:20 நாம் பார்த்தோமானால், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக
முன்பாக பிரீதியாயிருக்கும் பிரியமாயிருக்கும் என்பதாக வசனம் சொல்லுகிறது. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்பதாக இங்க வசனம் சொல்கின்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஆகையினால நமக்கு கண்டிப்பாக பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த கஷ்டத்திலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன்னா பரலோகத்தில் எனக்காக மிகுதியாக பலன் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக இங்கே வசனம் சொல்லுகிறது. இன்னும் 1 பேதுரு 3:14 பார்த்தோமானால் நீதியின் நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. ஆகையினால நமக்கு வருகின்ற இப்போ வேலைக்கு பார்க்கிற இடங்களிலேயோ படிக்கின்ற இடங்களிலோ எங்கு பார்த்தாலும் அங்கே கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது, பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த பாடுகளிலும் நாம் உண்மையோடும் தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடந்து நாம் செய்யும் பொழுது நமக்கு வருகின்ற பாடுகளின் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. நமக்கு வருகின்ற பாடுகளில் நாம் உண்மையாக பொறுமையோடு நாம் நடக்கும் பொழுது நமக்கான பலன் பரலோகத்தில் மிகுதியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் தம்முடைய வருகையில் அந்த பலனை நமக்கு கட்டளை ஆகினால் அதை குறித்து பயப்படவோ நம்ம கலங்கவோ அவசியமில்லை என்பதாக நாம் அங்கே பார்க்கலாம். Luke 10:20 சொல்லுகிறது, உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதால் சந்தோஷமாயிருங்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. நம்ம பார்த்தோம்னால் ஜபிக்கும் பொழுது பிசாசு ஓடினது, ஜபிக்கும் பொழுது வியாதிகள் நீங்கினது, அதனால் நாம் சந்தோஷமாயிருக்கிறேன் என்பதை காட்டிலும் பரலோகத்தில் பிதாவின் முன்னாடி கிறிஸ்துவின் முன்னாடி எல்லா சீஷர்கள் முன்னிலையிலும் நம் ஒவ்வொருடைய பெயர்கள் எழுதப்பட்டதுனால நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்க காரியத்தை நாம் பார்க்கலாம். ஒருவேளை பார்த்தோமானால் அழிந்து போகின்ற இந்த உலகத்தில் நம்ம என்னுடைய பெயர் என்னுடைய முகம் டிவியில் வந்துட்டு என்னுடைய பெயர் டிவியில் வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு என்ற சந்தோஷத்தை காட்டிலும் அதிகமாக நம்ம சந்தோஷம் அடையணும். அதிகமாக சந்தோஷம், ஏன்னா அழிந்து போகிற இந்த உலகத்திலே நம்முடைய பெயர் இந்த உலகத்தில் இருக்கிற பெயர் வருகிறதை காட்டிலும் நித்தி நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் இருக்கின்ற நித்தி நித்தியமாக நம்முடைய பெயர் நிலைத்து நிற்க போகிறதற்காக நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் அங்கே பார்க்கலாம். Luke 6:22-23 சொல்லுகிறது, மனுஷகுமார நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை நிந்தித்தால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்பதாக வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை பார்த்தோம்னால் நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் என்பதாக அங்கே வசனம் சொல்லுகின்ற காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை மனுஷகுமார நிமித்தமாக சுவிசேஷத்தின் நிமித்தமாக தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக பரிசுத்தமான வாழ்வின் நிமித்தமாக நமக்கு பாடுகள் நமக்கு கஷ்டங்கள் வரும் என்பதாகத்தான் அங்கே வசனம் சொல்லுகிறது. வந்தால் நமது பொறுமையோடே நம்ம சகிக்கும் பொழுது நமது பொறுமையோடே கடந்து போகும் பொழுது நம்முடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். அதை குறித்து சந்தோஷப்படு, அதை குறித்து சந்தோஷப்பட வேண்டும். உலக பிறந்த பாடுகளை குறித்தல்ல, உலக பிறந்த கவலைகளை கஷ்டங்களை குறித்தல்ல, அதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுங்கள் என்பதாக இங்கே வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 3:14 சொல்கிறது, நீதி நிமித்தம் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள் என்பதாக வசனம் சொல்கிறது. நாம் கொடுத்து வைத்தவர்களாக பாக்கியவான்களாக பாக்கியமுள்ளவர்களாக நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்றோமா? இல்லையெனில் உலக பிரகாரமான வருகின்ற சோதனைகளில் உலக பிரகாரமான வருகின்ற இந்த பாடுகளில் நாம் உடனே பின்வாங்கி போய் உடனே நம்ம அதனோடு நாம் மல்லு கட்டி கொண்டு நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்றோமா என்பதனை குறித்து நம்ம எல்லாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 பேதுரு 2:20 சொல்கிறது, 1 பேதுரு 2:20 பார்த்தோமானால் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும், அதுவே தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கும் என்பதாக வசனம் சொல்கிறது. இன்னும் நம்ம பார்த்தோம்னால் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்த என்பதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பார்த்தோமே, அவரும் பாடுபட்டாரே, அவரோட வழியில் நடக்கின்ற நாமும் பாடுகளின் வழியாக தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதாக நாம் அங்கே பார்க்கின்றோம். இன்னும் பார்த்தோமானால் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக
பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்பதாக வசனம் சொல்கிறது. ஆகையினால இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, நம்முடைய பரிசுத்த வாழ்வின் நிமித்தமாக வருகின்ற எல்லா பாடுகளிலும், எல்லா கஷ்டங்களிலும், எல்லா நஷ்டங்களிலும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதாக நாம் அங்கே பார்க்கலாம். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை, அதை குறித்து நாம் நினைத்து கொண்டு கலங்க வேண்டியதில்லை. நாம் கிறிஸ்து தம்முடைய வருகையில் நமக்கு தருகின்ற பலனை குறித்து நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம கழிகூற வேண்டும் என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்த்தோமானால் கர்த்தரை காண்பது அதிக சந்தோஷம். கர்த்தரை காண்பது அதிக சந்தோஷம். யோவான் 14:8-9 வசனங்களை பார்த்தோமானால் சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சொல்லி கேட்கிறாங்க. யோவான் 20:20 பார்த்தோமானால் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்பதாக வசனம் சொல்கிறது. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்பதாக அங்கே வசனம் சொல்கின்ற காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஜீவித்து தேவனோடு கூட ஜெபித்து சஞ்சரித்து வாழ்கின்ற வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமானது, அப்படி தானே? கர்த்தரோடு கூட நாம் ஜீவிப்போம், பரிசுத்த ஆவியினால் நாம் ஜீவிப்போம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம், சந்தோஷமாக கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக நாம் ஜீவிப்போம். கர்த்தர் நம்மை காத்து நம்மை நடத்துவாராக. ஆமேன். ஜெபிப்போம். நல்ல தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசம் ஆண்டவர் சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி இந்திய மிஷனரி சங்கத்தின் எல்லா ஊழியர்களுக்காக, பாரங்களுக்காக, தரிசனங்களுக்காக, அவர் ஜெப குறிப்புகளுக்காக நாளை ஜெபிக்கும்படியான கிருபை தந்து நினைப்பா நன்றி செலுத்துகின்றோம். பணி செய்கிற ஊழியில் ஆசுவதையும் அங்கு சந்திக்கிற அநேக பிரச்சனைகள் உண்டு. அடுத்த எல்லாவற்றின் பிரச்சனையும் மத்தியிலும் கர்த்தராகிய தேவன் அவர்களை விடுவித்து காத்து கொள்ளும். ஆடவரே, அங்கு கொள்ளனுடைய தாக்கம் அதிகமாக உண்டு. எங்களுடைய விசுவாசிகள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய தேவனுக்கு அடைக்கலும் பலனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆடவரே, நாங்கள் என்னுடைய இந்திய சந்திக்க வேண்டும் என்று அநேக ஊழிய ஸ்தாபனங்கள் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு ஆத்மா உமக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய திருச்சபை சார்ந்த அநேக ஆடவர் ஊழியத்திற்கு அர்ப்பணம் செய்திருக்கிறார்கள், பணித்தனத்தில் இருக்கிறார்கள், ஆடவரே சுவிசேஷகராக இருக்கிறார்கள், கிராம ஊழியத்தில் இருக்கிறார்கள், குருத்தோப்பில் இருக்கிறார்கள். உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவர் செய்கிற ஊழியர்கள் மூலமாக ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாவும் உமக்கு சொந்தமாக வேண்டும். விலையேற பெற்ற ஆத்மா ராஜா, சொந்தமாக வேண்டும். கத்த உதவி செய்யுங்க, எடுத்து பயன்படுத்துங்க. கிருபையின் பாதுகாப்பில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் மேலும், குடும்பங்கள் மேலும், அனைவரும் மேலும் இந்த நாளும் உம்முடைய கிருபை நிறைவாக இருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன விண்ணப்பங்களோ சமூகத்திலே ஆடவர் நாளில் பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட போ தங்கியிருப்பதாக. ஆமேன்.